கும்பகோணம் அருகே செல்போன் கோபுரம் மீது ஏறி ஒருவர் தற்கொலை முயற்சி. கும்பகோணம் அருகே உள்ள வேப்பத்தூர் தெற்கு தெரு பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் செல்போன் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்ததாக பரபரப்பு ஏற்பட்டது. வேப்பத்தூர் பகுதியில் கூலி தொழில் செய்து வரும் இவர் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வரும் நிலையில் அரசு மதுபாட்டில்களை கள்ளத்தனமாக விற்றதாக இவர் மீது போலீசார் வழக்கு தொடர்ந்து உள்ளதாக கூறப்படுகிறது. அதனையடுத்து கையில் மண்ணி கேனுடன் மன உளைச்சலுக்கு ஆளான சுந்தரமூர்த்தி அருகிலிருந்த 300 அடி உயரமுள்ள செல்போன் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். அதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் அவரை மீட்பதற்காக செல்போன் கோபுரத்தில் இருந்து இறங்குமாறு வலியுறுத்திய நிலையில் அருகில் வசிப்பவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து கும்பகோணம் போலீஸ் துணை சூப்பிரண்ட் பாலகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் அங்கு வந்து செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த சுந்தரமூர்த்தி இடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் அவர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு செல்போன் டவரில் இருந்து கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்த அவரிடம் துணை போலீஸ் சூப்பிரண்ட் பாலகிருஷ்ணன் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கும் அவரது மனைவிக்கும் அறிவுரை வழங்கினார். கும்பகோணம் அருகே கூலி தொழிலாளி செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை விடுத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.